என் பெயர் சா தீபிகா. மூன்றாம் ஆண்டு உயிர் வேதியியல் துறையில் பயின்று வருகிறேன். நான் தேர்ந்தெடுத்திருக்கும் புத்தகத்தின் பெயர் மேதைகளின் நட்பு. இப்புத்தகத்தை இயற்றியவர் நல்லூர் நாகலிங்கம். இப்புத்தகத்தில் உள்ள கதைகளின் ஒரு பகுதியை இப்பொழுது சுருக்கமாக பார்க்கலாம். கபிலரும் பாரியும் உயிர் கொடுத்த நட்பு. கபிலரும் பாரியும் தங்களுக்குள் எப்படி உயிராக நட்பாக இருக்கிறார்கள் என்பதை கதையில் காணலாம். கடையேழு வள்ளல்களுள் ஒருவரானவர் பாரி. பாரி பரம்பு மலைக்கு மன்னனாவார். பாரியின் கொடைத்தன்மையை சொல்லாலும் பாடல்களாலும் கவிதைகளாலும் வர்ணிக்கவும் விவரிக்கவும் முடியாது. அத்தகைய தன்மையை கொண்டவர் பாரி. பாரியின் வள்ளல் தன்மை ஐந்து அறிவு கொண்ட பிராணிகள், ஆறு அறிவு மனித இனம் தவிர செடி கொடிகளிலும் ஆழ்ந்து பதிந்திருந்தது. ஒரு சமயம் தன் நாட்டை சுற்றி பார்க்க குதிரைகள் பூட்டிய தேரில் பவனி வந்த பாரி வழியில் மண்ணில் விழுந்து கிடந்த முல்லை கொடிக்கு தான் பயணம் செய்த தேரினை கொடுத்து முல்லைக்கு தேர் கொடுத்த வள்ளல் பாரி என்று பெயர் பெற்றார். பாரியின் அரசவையில் கபிலர் என்ற புலவர் இருந்தார். நட்புக்கு இலக்கணமாக திகழ்ந்து தமிழ் மொழியின் சிறப்பை உலகுக்கு எடுத்து காட்டினார் கபிலர். பாரிக்கு கபிலர் மீது மாறாத அன்பும் பிரித்தெடுக்க முடியாத பாசமும் உண்டு. பரம்பு மலையின் இயற்கை செல்வங்களை கண்டு அதன் மீது ஆவலும் ஆசையும் பொறாமையும் கொண்ட சேர சோழ பாண்டியர்கள் பாரியை எதிர்த்தார்கள். மூவேந்தர்களின் எதிர்ப்பிற்கு அஞ்சாத பாரி அவர்களுக்கு பதிலடி கொடுத்து திருப்பி அனுப்பி வைத்தார். பாரியின் வீரத்தை போரில் கண்ட கபிலர் அதனை புகழ்ந்து பாடலாக பாடியுள்ளார். அதே சமயத்தில் மூவேந்தர்கள் எடுத்துரைக்கும் வண்ணம் பாடலை பாடியுள்ளார். பாரிக்கு இரண்டு பெண்கள் உண்டு. அவர்களும் நன்கு புலமை பெற்றவர்களாக விளங்கினர். இரண்டு பெண்களின் பெயர் அங்கவை சங்கவை. கபிலர் பாரியின் மகள்களை தன் மக்கள் போல் பார்த்து வாழ்ந்து வந்தார். மூவேந்தர்களும் வள்ளல் பாரியின் மீது இருந்த பகையும் கோபமும் நீண்ட நாட்களுக்கு பிறகும் மறையவில்லை, வளர்ந்து கொண்டே இருந்தது. மூவேந்தர்களும் நேரடியாக வள்ளல் பாரியை போரில் வெல்ல முடியாமல் தோற்று அவனை சூழ்ச்சியால் வென்று களிப்படைந்தனர். பரம்பு மலையை கைப்பற்றியதோடு மட்டுமில்லாமல் வள்ளல் பாரியையும் கொன்றனர். வள்ளல் பாரியை கொன்ற மூவேந்தர்களும் வெட்கி தலைகுனியும் வண்ணம் கபிலர் தன் பாடலை வழியே அவர்களுக்கு அறிவு புகட்டினார். பாரியின் மகள்களுக்கு கபிலர் தந்தையிடத்திலிருந்து அவர்களை காப்பாற்றினார். மகள்களை மனம் செய்து கொடுக்கும் பொறுப்பு தனக்கிருந்ததை முதல் கடமையாக எண்ணி பல நாட்டு மன்னர்களை சந்தித்து பாரியின் மகள்களை மனம் செய்து கொள்ளுமாறு வேண்டினார். ஆனால் பாரியின் மகளை மனம் செய்வதற்கு அனைவரும் மறுப்பு தெரிவித்தனர். இறுதியாக கபிலர் ஔவையாரின் துணையுடன் திருக்கோவிலூர் அரசன் அதியமானுக்கு மனம் செய்து கொடுத்தார். பாரி இறந்த பின் ஏற்பட்ட துன்பத்தை கபிலர் பாடல்கள் வழி அறிவுறுத்தினார். கதையின் மூலம் நாம் அறிவது, கையில் இருக்கும் காசுகள் செலவாகி போய்விட்டால் காணாமல் போய்விடும் இக்கால நட்பு. இதற்கிடையே கபிலர் பாரி இவர்களிடையே இருந்த நட்பு காலத்தால் என்றும் அழியாது. நன்றி, வணக்கம்.